தலைமுறை வழங்குவதற்காக தினமலர் வெளியீட்டாளர் திரு ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களை உங்கள் கரகசத்தோடு நான் அழைக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பாசத்துக்குரிய மாணவ பெருமக்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் இன்று நமக்கெல்லாம் வழிகாட்ட வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக வேலூரின் என்றாலே சிறைச்சாலை, மரங்கள் இல்லாத மொட்டை, மலை, தண்ணி இல்லாத ஆறு, இப்படிலாம் சில நெகட்டிவாக சொல்லுவாங்க. அதை மாற்றியவர் நமது வேந்தர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள். வேலூர் என்றால் கல்விக்கான இடமாக மாற்றியவர். இன்று உலக அளவில் விஐடிக்கு படிக்க வராங்க எல்லோரும். என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இந்தியா பூரா வராங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு முறையாக ஒரு கல்வி நிறுவனம் எப்படி நடத்த வேண்டுமோ, தரமாக எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய உறுதுணையாக ஆண்டுதோறும் இருந்து நமக்கு நடத்தி கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்கள் தந்தை வழியில் அவரும் கூட இருந்து நல்ல முறையில், சிறந்த முறையில் இந்த கல்வி நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார், வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை. அப்புறம் எனது நண்பர் திரு நந்தகுமார் அவர்கள் ஐஆர்எஸ் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அவர் ரொம்ப இளமையுடன், துடிப்புடன் தன்னோட பணியை தாண்டி இளைய சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கடும் முயற்சி எடுத்து அதுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னோடய பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரவங்க எல்லாருக்கும் தினமலர் பத்திரிகை நல்லா தெரியும். ஆனால் தினமலர் என்ற பத்திரிகை வெறும் பத்திரிகையாக செய்தியை மட்டும் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் கிடையாது. தினமலர் பத்திரிகை திரு டி வி ராமசுபையர் அவர்கள் எங்கள் தாத்தா, இந்த பத்திரிகை நிறுவனர். அவர் சுதந்திர போராட்ட தியாகியவர்கள். அவர் தான் அந்த பத்திரிகையை தொடங்கினவர். பத்திரிகையை தொடங்கும் போது ஒரு லட்சியத்தோடு அந்த பத்திரிகையை தொடங்கினார்கள். சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும், இந்த தமிழ் சமுதாயம் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும், கல்வியில், விவசாயத்தில், வேலைவாய்ப்பில், வாழ்க்கை தரத்தில், எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தைக்கான வழிவகுக்கிறதுக்கான பத்திரிகையாக தான் அந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது. கல்வி பணி என்பது தினமலர் கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1968 முத முதல்ல 10ஆம் மாணவர்களுக்கான பரீட்சைக்கு மாதிரி வினாவிடையிலேருந்து ஆரம்பித்து, மாதிரி வினாவிடை என்று 10th, 10th ப்ளஸ் 2, அப்புறம் அரசு உத்தியோகத்துக்காக டிஎன்பிசி பரீட்சை, இது மாதிரி பரீட்சைகளுக்கு, பேங்க் பரீட்சைக்கெல்லாம் எழுதுறதுக்காக மாதிரி வினாவிடை ஆரம்பித்து 1996 ஜெயித்து காட்டும் வழிகாட்டின நிகழ்ச்சி 10th ப்ளஸ் 2 படித்த மாணவர்களுக்கு அடுத்தாப்பில் என்ன செய்ய படிக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் இல்லாத இருந்த ஒரு காலகட்டம். ஏன்னா நிறைய குடும்பங்களில் விவசாய குடும்பத்துலேருந்து வருவாங்க, ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள்லேருந்து வருவாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய அதை பற்றி ஐடியா இருக்காது, என்ன படிக்கணும் அடுத்தாப்பில் பிள்ளைங்கள்ட்ட, பசங்களுக்கு தெரியாது. சக மாணவர்கள்ட்ட நான் இதை சேர்றேன்ப்பா, நீ இதை சேர்றேன்ப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளே இதை பேசிட்டு அவங்க வாழ்க்கைக்கு சம்மந்தமில்லாத ஒரு படிப்பை, அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஒரு படிப்பு படிக்க போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சிறந்த கல்வியாளர்களை வச்சு இவங்களுக்கு வழிகாட்டணும். இவங்க என்ன படிக்கணும் அடுத்தாப்பில், என்ன படித்தா அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறுவாங்க, என்ன படித்தா அவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும், என்ன படித்தா அவங்க தொழில் செய்யலாம், என்ன படித்தா அவங்க வந்து வாழ்க்கை சமுதாயத்தை பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தில் இதை ஆரம்பித்தோம். அதேபோல் ஜெயித்து காட்டும் 10th பரீட்சை எப்படி எழுதுறது, ஒரு ப்ளூ பிரிண்ட்டு பரீட்சை எப்படி எழுதுறது, ப்ளஸ் 2 பரீட்சை எப்படி கான்ஃபிடென்ஸோடு எழுதுது. நிறைய மாணவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் பரீட்சையை நினச்சா. நல்லா படிப்பாங்க, பரீட்சையால் போனோம் இந்த டென்ஷனில் மறந்துடுவாங்க, நிறைய கேள்விகளுக்கு பதில் மறந்துடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட பயிற்சி கொடுத்து இன்ன வரையும் 2.5 கோடி குழந்தைகளுக்கு மேலே ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. 10 லட்சம் மாணவர்கள் கலந்துக்கிறாங்க ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் அத்தனை பகுதிகள் நடத்துகிறோம். அதுவும் பர்டிகுலராக அரசாங்கத்திட்ட பேசி அரசு குழந்தைகள் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இதை கலந்துக்கிறதுடைய வாய்ப்பு ஏற்படுத்தி, அவங்கள பஸ் வசதி ஏற்படுத்தி, அவங்கள வர வச்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா அந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்கணும். சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களோ, மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்க மாத்திரம் இல்லாமல் அரசு பள்ளியில் படிக்கிறக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் அதுக்கு முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த வழிகாட்டி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும். வாழ்க்கையில் சீரும் சிறப்போட வெற்றி அடைஞ்சு உங்கள் தாய் தந்தையருக்கு உங்களுக்கு பெருமை தேடி கொடுத்து, அவங்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லாரையும் வரவேற்று உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் மிக சந்தோஷத்தோடு
மேடையில் வந்திருக்கக்கூடிய பிணைமர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களுக்கு நன்றி. இப்போது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நேரம். நமது விஐடி வேந்தர் டாக்டர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு உங்களது அன்பான நினைவு பரிசை தினமலர் வெளியீட்டாளர் ஆர் ஆர் கோபால்ஜி அவர்கள் உங்கள் கரசோடு வழங்குவார்கள். ஒரு உற்சாக கரகோஷத்தை எழுப்புங்க. வருமான வரித்துறையின் ஆணையர் திரு வி நந்தகுமார் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யும் நேரம். விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. விஐடி பல்கலைக்கழகத்தின் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தகவல் தொழில்நுட்பத்தின் டீன் முனைவர் எஸ் சுமதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். கோயம்புத்தூர் ஆரிய வைத்திய சிகிச்சாலயத்தின் டாக்டர் எஸ் சங்கரநாராயணன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு. சென்னை ஐஐடி அனைவருக்கும் ஐஐடி படிப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு என் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். தினமலர் வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சி. நம்ம வேலூரில் தினமலர் மற்றும் விஐடி பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் தினமலர் வழிகாட்டி மற்றும் ஏசி அரங்குகளுடன் கூடிய கல்வி கண்காட்சி. நாள் மார்ச் 30-31 சனி மற்றும் ஞாயிறு. நேரம் காலை 9:30 முதல் மாலை 6:30 வரை. இடம் போலீஸ் பயிற்சி மைதானம், நேதாஜி ஸ்டேடியம், வேலூர். உயர்கல்வியில் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், பிளஸ் டூ மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி. அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை தகவல் அறியலாம். இன்ஜினியரிங் முதல் சித்தா படிப்பு வரை வீட்டிலிருந்தே ஐஐடியில் படிப்பது எப்படி, வேலை வாய்ப்பு தரும் படிப்புகள் என்னென்ன, ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு கிடைக்கும், கல்வி கடன் எளிதாக பெறுவது எப்படி, படிக்கும் போதே ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி, கல்வியாளர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுகிறார்கள். உங்கள் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம். உயர்கல்வியை இப்போதே திட்டமிட 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளும் பங்கேற்று பயன்பெறலாம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தினமலர் வழிகாட்டி புத்தகம் இலவசம். பங்கேற்கும் மாணவர்களுக்கு எக்கச்சக்க பரிசுகள். மதிய உணவு வழங்கப்படும். ஸ்டால் முன்பதிவிற்கு செல் 9842350260.